A warm welcome to all the stars. So, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நெட் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஒரு கான்செப்டா எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எப்படி சால்வ் பண்றது. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இந்த க்வெஸ்சன் கண்டிப்பா 5 க்வெஸ்சன் உங்களுக்கு நெட் எக்ஸாம்ல 5 க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ 5 க்வெஸ்சன்ல 4 க்வெஸ்சன் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க 4 க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணீங்கன்னா ஈஸியா 8 மார்க் எடுத்துடலாம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரியணும். கான்செப்ட் புரிஞ்சதோட அதை அப்ளை பண்ணி கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இருந்தால் போதும், இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். க்வெஸ்சன் போகலாம். ஓகே, க்வெஸ்சன் ஃபஸ்ட்டு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு பிகினராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கலாம் இந்த கான்செப்ட். நீங்கள் என்ன பண்ணுன்னா க்வெஸ்சனை உங்களோட நோட்டில் எழுதுங்க. எப்பவுமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நோட்ல எழுதி தான் நீங்க சால்வ் பண்ணணும். சும்மா கண்ணால பாத்துட்டு போயிட்டு நம்மளால எங்கேயுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது, வேலைக்காகாது. ஒரு நோட் எடுத்துட்டு உட்காருங்க, க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஐ ரீட் த க்வெஸ்சன். த டேபிள் பிலோ எம்பர்டைஸ் டேட்டா ஆன் த ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் அண்ட் பர் கேபிட்டல் கன்சம்ஷன் ஆஃப் ரைஸ் இன் அ கண்ட்ரி பி ஃபார் 5 இயர்ஸ். என்ன டேட்டா இருக்கும்? ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் அண்ட் பர் கேபிட்டா கன்சம்ஷன் இன் கண்ட்ரி பி ஃபார் 5 இயர்ஸ் 12 to 16 கொடுத்துருக்காங்க. I have to answer the question 1 to 5 based on the data contained in the table. Yes. Okay. 5 questions I have to answer. Each question carries 2 marks. Okay. கீழே டேட்டால இயர் ஃபர்ஸ்ட் காலம் 12 to 16 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க, பர் கேபிட்டா கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் இருக்கு. ஓகே, பேலன்ஸ் வந்து இன்டர்னல் கன்சம்ஷன், அது நமக்கே தெரியும். நீங்கள் ஒரு 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, 50 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்துட்டு நம்மளோட இன்டர்னல் கன்சம்ஷனில் இருக்கும், அது நமக்கு தெரியும். அண்ட் பர் கேபிட்டா கன்சம்ஷன், அதாவது ஒரு கேபிட்டல் லெவலில் கன்சியூம் பண்ணுறாங்க இன் கேஜி, அதை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? மற்றதெல்லாம் கேஜிஸில் இருக்குது, இன் மில்லியன் கேஜிஸ் இங்கே வந்து ஆஸ் அ ஹோல் ஒரு கேபிட்டலில் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த டேபிள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 5 க்வெஸ்சன் இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று சால்வ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், க்வெஸ்சன் கண்டினியூவேஷனில் ஹவு டு கேல்குலேட் பர் கேபிட்டா கன்சம்ஷன் அண்ட் நார்மல் கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க. பர் கேபிட்டா கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் இன் கேஜி டிவைடட் பை பாப்புலேஷன் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கன்சம்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன் மைனஸ் எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைன், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சால்வ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. இதை அப்ளை பண்ணி தான் இந்த நீங்கள் எல்லா க்வெஸ்சனுமே சால்வ் பண்ண முடியும். The percentage increase in per capita consumption of rice over the previous year was highest in which year? Okay, question enna kekkranga, ungala per capita consumption in comparison to the previous year endha varsham nareya irukku nu kekkranga. Neenga data interpretation solve panna sonna eppovume option la irundhu solve panna nam kattukonum. Okay, motham 5 option kuduthirukanga. அதாவது க்வெஸ்சனில் மொத்தம் 5 சாய்ஸ் இருந்தது, ஃப்ரம் 2012 to 16. இன்னும் ஆப்ஷனில் 2013 தான் இருக்குது. இப்போ 2012 நீங்கள் கன்சிடரே பண்ண வேணாம். ஓகே, அது இல்லாமல் க்வெஸ்சனில் என்ன கேட்குறாங்க, எந்த வருஷம் கன்சம்ஷன் நிறையா இருக்குது இன் கம்பேரிசன் டு த ப்ரீவியஸ் இயர். இப்போ நான் என்ன பண்ணணும், ஐ ஹவ் டு கன்சிடர் சேஞ்ச் இன் கன்சம்ஷன் ஆஃப் கரண்ட் இயர் டேட்டா வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ் இயர் டேட்டா. ஓகே, இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் அப்படின்னா இதான் பண்ணணும். ஆர் எல்ஸ் டிக்ரீஸ் இன் கன்சம்ஷன் இன் ரிலேட்டட் டு ப்ரீவியஸ் இயர் டேட்டானா I will compare the current year figure with the previous year figure. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சொல்யூஷன், கேல்குலேஷன் ஆஃப் கன்சம்ஷன் பர்சன்டேஜ், அவங்க அதானே கேட்டிருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு 2013 and 12 பர் கேபிட்டா கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபால் தான் ஆயிருக்கு. ஏன்னா 2012 36.25, ஏன்னா 13 35.2, தெர் இஸ் அ ரிடக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் 2015 எடுத்துக்கலாம். 15 எதோட கம்பேர் பண்ணுவீங்க, 14 கம்பேர் பண்ணுவீங்க. எஸ், 2014 உங்களோட கன்சம்ஷன் 38.7. ஓகே, 2014 உங்கள் கன்சம்ஷன் 38.7, வெராஸ் 15 40.7 ஏறி இருக்கு. எவ்வளோ ஏறி இருக்கு? டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 2 million tons ஏறி இருக்கு. இப்போ பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரைஸ் இன் கன்சம்ஷன் டிவைடட் பை பேஸ் இயர். யுவர் பேஸ் இயர் இஸ் 2014 கன்சம்ஷன், தட் இஸ் 38.7 இன்டூ 100 பண்ணால் என்னோட பர்சன்டேஜ் 5.16. பர்சன்டேஜ் பண்ணும்போது எப்போவுமே இன்டூ 100 கண்டிப்பாக பண்ணணும். இப்போ 2016 வரும்போது நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் கம்பேர் 16 டேட்டா வித் 15 டேட்டா. ஓகே, 16 இட் இஸ் 42, வெராஸ் 15 இட் இஸ் ஜஸ்ட் 40.7. இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் இஸ் 2.7. ஆனால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது ஐ டோல்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் கன்சிடர் த பேஸ் இயர். இதில் பேஸ் இயர் என்ன? 2015 கன்சம்ஷன்.
கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, 15க்கும் 16க்கும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்னோட 2014 டேட்டா கண்டுபிடிக்கிறேன். ஓகே, 14 கண்டுபிடிக்கும் போது நான் என்ன கம்பேர் பண்ணுவேன், 13யும் 14யும் கம்பேர் பண்ணுவேன். கரெக்டா, 13யும் 14யும் கம்பேர் பண்ணும்போது என்னோட 14ல இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.5 பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது என்ன சொன்னேன், இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் டிவைடட் பை பேஸ் இயர் இன்டூ 100, தட் இஸ் 9.94%. இப்போ இந்த மூணுத்தையுமே பாருங்க, 2014ல 9%, 15ல 5%, 16ல 6%. 9 தானே கிரேட்டர், அப்போ எந்த வருஷம் அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம், 2014. ஸோ ஆன்சர் 2 இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டிக் பண்ணிடுவீங்க. செகண்ட் க்வெஸ்சன், த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்போர்ட் டு கன்சம்ஷன் இன் த கிவன் பீரியட் was highest in the year. Okay, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் எக்ஸ்போர்ட் டு கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போர்ட் இஸ் டு கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் அதை தான் கண்டுபிடிக்கணும். க்வெஸ்சனை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்போர்ட் டு கன்சம்ஷன் ஹையஸ்ட் எந்த இயரில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா சில கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்போர்ட் வந்து க்வெஸ்சனில் டைரெக்டாக இருக்குது, வராஸ் கன்சம்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும், ப்ரொடக்ஷன் மைனஸ் எக்ஸ்போர்ட். 2012, 13, 14, 15, 16 எல்லா இயருக்குமே நான் என்னோட கன்சம்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, கன்சம்ஷன் என்ன, ப்ரொடக்ஷன் மைனஸ் எக்ஸ்போர்ட், எல்லா வருஷத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், ரேஷியோ ஆஃப் வாட் இஸ் டு வாட், எக்ஸ்போர்ட் டு கன்சம்ஷன். ஸோ ரேஷியோ ஃபார் 2012 பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்போர்ட் 114 இஸ் டு 72.5 பிகாஸ் தட் அமௌண்ட்ஸ் டு மை கன்சம்ஷன் ஃபார் த இயர் 2012. இந்த மாதிரி 4 வருஷத்துக்கும் நான் டேட்டா என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த ரேஷியோ சால்வ் பண்ணால் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இந்த 2013 ஃபிகர் எடுத்துக்கோங்களேன், 114:88 ஒரு பெரிய அமௌண்ட். அப்போ இது நீங்கள் ரேஷியோ சால்வ் பண்ணிங்கன்னா சின்னதாக தான் வரும். 2014ல 130:108 ஆல்மோஸ்ட் தே ஆர் நியர் பை. 15 அதே மாதிரி தான். ஆனால் 2012 பாருங்களேன், 114:72. இப்போ இந்த ரேஷியோ தான் ஹையஸ்ட்டாக வரும். ஸோ மை ஆப்ஷன் இஸ் 1. Third question, in which year the population of the country was highest? Okay, population ku samle formula kuduthirundanga. So formula enna, population is equal to consumption divided by per capita consumption. Question la irundhathu idella, question la irukra formula va apply panni mattum dhaan indha sum nam solve panna mudiyum. Okay, consumption is equal to production minus export, ungalukke theriyum. So na ipa ella varshathukkum consumption kandupidichaachu. ரைட், இப்போ நான் அதை பாப்புலேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். பாப்புலேஷன் என்ன சொன்னாங்க, கன்சம்ஷன் டிவைடட் பை பர் கேபிட்டா கன்சம்ஷன். ஒரு ஒரு இயராக சால்வ் பண்ணணும். 2013ல என்னோட கன்சம்ஷன் வந்து 88 கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிவைடட் பை பர் கேபிட்டா கன்சம்ஷன் க்வெஸ்சனில் இருக்கு. இந்த மாதிரி எல்லா வருஷத்துக்கும் எழுதுங்க. ஓகே, சால்வ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரும். விச் இஸ் ஹையஸ்ட்ன்னு கேட்டுட்டாங்க, பாப்புலேஷன் இஸ் ஹையஸ்ட். ஸோ 2.5, 2.7, 2.5 கீழே வந்து 3.2, 3 இஸ் ஹையஸ்ட். ஸோ ஆன்சர் இஸ் 4, ஆப்ஷன் நம்பர் 4. ஃபோர்த் க்வெஸ்சன், வாட் இஸ் த பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி இன் த இயர் 2014 இன் மில்லியன். பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி கேட்குறாங்க. சிமிலர்லி யூ ஹாவ் டு சால்வ் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஃபார்முலா. ஓகே, கன்சம்ஷன் ஃபார்முலா எழுதியிருக்கேன். 2014ல கன்சம்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். Okay, we all know population is equal to consumption divided by per capita consumption. Per capita consumption question la irukku. Yes, consumption neenga dhaan kandupidichinga, production minus export, thereby I'll be getting 2.79. this is with respect to population of the country in the year 2014. Fifth question, what is the average consumption of rice over the year 2012 to 2016? Average consumption, ஆவரேஜ் அப்படின்றது எப்போவுமே டேட்டா இன்டர்பிரேஷனில் ஒன்று கேட்குற விஷயம். ஆவரேஜ்னா என்ன, சம்மேஷன் ஆஃப் கிவன் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், தட் இஸ் நோன் அஸ் ஆவரேஜ். அவங்க என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் கன்சம்ஷன். அப்போது அத்தனை வருஷத்துக்கும் ஃப்ரம் 2012 to 2016 ஆவரேஜ் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃபஸ்ட்டு கன்சம்ஷன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் எல்லா கன்சம்ஷனையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். 2012 to 2016 மொத்தம் 5 அப்சர்வேஷன் இருக்குது. ஸோ டிவைடட் பை 5 பண்ணிங்கன்னா என்னோட ஆவரேஜ் கன்சம்ஷன் 100.1 அப்படின்னு வருது. என்னோட ஆவரேஜ் கன்சம்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே, ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இல்லாத நெட்டு பேப்பர் 1 நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்போ இதில் நீங்கள் மாஸ்டர் ஆவீங்கன்னா, த மோர் அண்ட் மோர் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் த ப்ராப்ளம்,
யூ கேன் பி மாஸ்டர் இன் தட். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த அஞ்சு க்வெஸ்சன் பார்த்தீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்னைக்கே இன்னும் ஒரு ரெண்டு செட்டோ மூணு செட்டோ எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணலாம், நான் டெஃபினட்டாக அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுவேன். ஓகே, எக்ஸ்பெக்டிங் யூ ஆல் டு ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங். விஷ் யூ ஆல் ஃபார் அ பிளிஸ்ஃபுல் ஃபார்ச்சூன்.